சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியினை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான விஷ்ணு ஆய்வு செய்து பணிகளை துவக்கி வைத்தார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்டங்களில் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு இயந்திரங்கள் ராமையன்பட்டி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு இயந்திரங்களை அனைத்து தொகுதிகளுக்கும் கொண்டு செல்வதற்கான தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான விஷ்ணு ஆய்வு செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அலுவலர்கள், உதவி தேர்தல் அலுவலர்கள் இந்த பணியினை வாக்கு இயந்திரத்தை சரிபார்த்து அதனை அந்தந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான பணியினை தொடங்கினர்.